ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கற்கன அள்ளி. இன்னைக்கு நம்ம முப்பரிமாண வடிவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரியா, முப்பரிமாண வடிவங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கனசதுரம். என்ன வடிவம்? கனசதுரம். கனசதுரம் பாக்குறதுக்கு இந்த வடிவத்துல இருக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தாயக்கட்டை, அப்புறம் பரிசு பொருள், அப்புறம் எண் கட்டைகள், இது எல்லாமே வந்து நமக்கு கனசதுர வடிவத்துல இருக்கு. என்ன வடிவத்துல இருக்கு? அடுத்தது என்ன வடிவம் பார்க்க போறோம்னா கனசெவ்வகம். என்ன வடிவம்? கனசெவ்வகம். கனசெவ்வகம் பாக்குறதுக்கு இந்த வடிவத்துல இருக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கணித உபகரண பெட்டி, அப்புறம் புத்தகம், குறிப்பேடுகள், மேசை, இது எல்லாமே கன செவ்வக வடிவத்துல இருக்குது. என்ன வடிவத்துல இருக்கு? என்ன வடிவம்? வெரி குட். அடுத்தது என்ன வடிவத்தை பார்க்க போறோம் அப்படின்னா உருளை. என்ன வடிவம்? உருளை. உருளை பாக்குறதுக்கு இந்த அமைப்புல இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அப்புறம் சிலிண்டரு, இது எல்லாமே உருளை வடிவத்துல தான் காணப்படும். என்ன வடிவத்துல காணப்படும்? உருளை. இந்த பிளாஸ்க் இப்ப என்ன வடிவத்துல இருக்கு? உருளை வடிவத்துல இருக்கு. அடுத்தது என்ன வடிவம் பார்க்க போறோம்னா கூம்பு. என்ன வடிவம்? கூம்பு வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த விளையாட்டு பொருள் என்ன வடிவத்துல இருக்கு? கூம்பு வடிவத்துல இருக்குது. நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் கூம்பு வடிவத்துலதான் இருக்கு. அடுத்தது கோமாளி தொப்பி, அதுவும் கூம்பு வடிவத்துலதான் இருக்கு. சரியா, இந்த விளையாட்டு பொருள் என்ன வடிவத்துல இருக்கு? கூம்பு வடிவம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா கோலம். என்ன வடிவம்? கோல வடிவம் பாக்குறதுக்கு இந்த அமைப்புலதான் இருக்கும். நம்ம விளையாடக்கூடிய பந்து கோல வடிவத்துலதான் இருக்கு. அடுத்தது உலக உருண்டை கோல வடிவத்துலதான் இருக்கு. உலக உருண்டை என்ன வடிவம்? கோல வடிவம். நம்ம பூமி என்ன வடிவத்துல இருக்கு? கோளம். வெரி குட். நம்ம பூமி கோல வடிவத்துலதான் இருக்குது. இப்போ இந்த எண்கட்டை என்ன வடிவத்துல இருக்கு? கனசதுரம். கணித உபகரண பெட்டி என்ன வடிவத்துல இருக்கு? கனசெவ்வகம். பிளாஸ்க் என்ன வடிவத்துல இருக்கு? உருளை. இந்த விளையாட்டு பொருள் என்ன வடிவத்துல இருக்கு? உலக உருண்டை என்ன வடிவத்துல இருக்கு? வெரி குட். நன்றி.